ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஆர்டி மூலமா பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலோட விவரங்களை கேட்டிருந்தோம். அதுல சிவகங்கை மாவட்டத்தோட தகவலை இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல பண்ணின எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்கடைகள், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பட்டன் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்களை நம்ம ஆர்டி மூலமாக கேட்டிருந்தோம். ஒவ்வொரு மாவட்டங்களாக நம்முடைய சேனலில் தினமும் ஒவ்வொரு காணொலியாக வெளியிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சிவகங்கை மாவட்டம். ஏற்கனவே நேற்று வந்து என்ன தகவல் இருந்ததுன்னா, எப்படி ஊராட்சி செயலாளர்களை மாற்ற நம்ம அரசாணைகள் இந்த ஆர்டி தகவல்களை வைத்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம், அது குறித்து ஒரு தெளிவான காணொலி வெளியிட்டிருந்தேன். அதுக்கான மாதிரி மனுக்கள் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அதை பயன்படுத்திக்கிடுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம வந்து எல்லா ஒன்றியங்களுமே கேட்டிருந்தோம். மொத்தம் 12 ஒன்றியங்கள் நமக்கு பதில் கொடுத்தது வந்து 5 ஒன்றியங்கள். அதில் 4 ஒன்றியங்கள் முழுமையான பதிலையும், ஒரு ஒன்றியத்தில் பதில் அல்லாத பதில், அதாவது நமக்கு அவங்க விரைவில் வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும் கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் ஒன்றியத்தில் முழுமையான பதில் கொடுத்துருக்காங்க. செக்கோட்டை, அப்புறம் மானாமதுரை, கண்ணங்குடி, இந்த 4 ஒன்றியங்களில் நமக்கு பதில்களை கொடுத்துருக்காங்க. சிவகங்கை ஒன்றியத்தில் வந்து அவங்க விரைவில் பதில் வழங்க கோரி உதவி பொதுத்துகளுக்கு 6 மூணில் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன விதமான தகவல் கேட்டிருந்தாலும் அவங்க எப்படி பதில் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கறோம். நம்ம கேட்டது வந்து 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடியவங்க, 3 ஆண்டுகளுக்கு அதிகமாக பணியாற்றக்கூடியவங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செல விபரம், தற்போது எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஊராட்சியில் அவங்க பணியில் சேர்ந்த நாள், அவங்களுடைய தொடர்பு எண், காலி பணியிடங்கள், சொந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களா, இப்படி நம்ம ஒரு 7-8 விதமான தகவல்களை கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க நமக்கு பதில் ரெடி பண்ணி ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு மாதிரி, ஆனால் நம்ம கேட்ட மாதிரி ஓரளவு சிவகங்கை மாவட்டத்தில் பதில்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் இதில் தெரிந்து கொண்ட ஒன்று என்னென்னா, சிவகங்கை மாவட்டத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் ஊராட்சி ஒன்றியங்களில் அவங்க அரசு இந்த அரசு மூலமாக ஊராட்சி செயலருக்கு சியூஜி நம்பர் கொடுக்கப்படலை. ஓகே, நம்ம வந்து என்ன கேட்டதுன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறவங்க ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, மணிமேகலை கட்டாம்பூர் ஆம் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேலே யாருமே இல்லை, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்தனால் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க மட்டும் 2019 இருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற எல்லாமே 2023 ஒரு டிரான்ஸ்ஃபர் 19 நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு மட்டும் 20/2/2023 கொடுத்துருக்கு. டிரான்ஸ்ஃபராக இல்லை அவங்க அப்போ தான் சேர்ந்தாங்களான்னு தெரியல. இப்படி நம்ம வந்து இந்த தகவலாம் கேட்டிருந்தோம். ஏன் கேட்டிருந்தோம்னா, நிறைய ஆண்டுகளாக யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பணி மாறுதல் செய்ய இந்த ஆர்டியை பதிலை வைத்து மூவ் பண்ண வேண்டும். 4 கோரிக்கைகளை நம்ம முன் வச்சுருந்தோம். என்னென்ன 4 கோரிக்கைகள்னா, ஒன்று வந்து மாடல் நம்ம நேற்று வெளியிட்டு இருந்தோம். ஒன்று, 3 ஆண்டுகளுக்கு மேலாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ ஒரே ஊராட்சியில் தொடர்ந்து அவங்கள பணிமாறுதல் பண்ணணும். சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களையும் பணிமாறுதல் பண்ணணும். காலி பணியிடங்களை விரைவாக நிரப்பணும். 4, சிஇஜி நம்பர் யாருக்கெல்லாம் அரசு சார்பில் கொடுக்கலையோ அவங்களுக்கு வந்து சிஇஜி நம்பர் கொடுக்கணும். இதில் மென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, சொந்த அலைபேசி எண்கள் பெற்று பயன்படுத்தப்படுகிறது, அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு நம்பரும் கொடுக்கப்படலங்கிறத இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி இந்த 4 கோரிக்கைகளையும் நீங்கள் வைத்து, இந்த ஆர்டி ஆன்சரையும் வைத்து உங்களுடைய பிடிஓ, அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர், அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர் கிராம ஊராட்சிகள், அப்புறம் மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் சென்னையில் உள்ள டைரக்டர், அப்புறம் முதலமைச்சர், இவங்க 5 பேருக்கும் நீங்கள் வந்து பதிவு தபாலில் அனுப்புங்க. இல்லை நேரில் கொடுக்க முடிஞ்சால் நேரில் கொடுங்க, ஆனால் பதிவு தபாலில் அனுப்புங்க. 1 மாதம் கழித்தோ இல்லை 15 நாள்கள் கழித்தோ நினைவூட்டல் மனு, அதுக்கப்புறம் 30 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக ஒரு ஆர்டியை ஃபில் பண்ணி உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். உங்கள் ஊராட்சிக்குன்னு மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் ஒன்றியத்துக்கு இல்லை உங்கள் மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள்.
ஒரு ஊராட்சிக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை ஏதாவது பிரச்சனை, அதனால நீங்கள் ஏதாவது குற்றம் சாட்டிங்கன்னு சொல்லி வரும். உங்கள் ஒன்றியம் ஃபுல்லாக இல்லை உங்கள் மாவட்டம் ஃபுல்லாக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இந்த மெத்தடில் மூவ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பெற்றப்பக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அரசுலேருந்து அதிகாரப்பூர்வமாக ஏதாவது பதில் கடிதம் கிடைத்தா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அதை ஒரு காணொலியாக வெளியிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பயில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.